இது வந்து முளைக்கீரை, வெந்தயக்கீரை, மல்லி போட்டிருக்கேன். நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன், வரல. நாலஞ்சு தடவை போட்டு இது ஆறாவது தடவை போட்டிருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம். இது சோத்துக்கத்தலை, குடும்பசாமி, வாழை, மல்லி, ரோஜா. இது வந்து வசம்பு, இது பெரிய நாடா, இது மிளகாய், இது வெத்தலை. இதெல்லாம் கத்திரிங்காய், இது குடமிளகாய் நாற்று போட்டிருக்கேன். என்னுடைய சமி மாடித்தோட்டம். இது கத்திரிக்காய், கத்திரிக்கண்ணு பூ வச்சிருக்கு. இன்னும் பிஞ்சு இன்னும் வைக்கல. இதெல்லாம் கத்திரிக்கண்ணு, இது மிளகாய், மிளகாய் காய்ச்சிருக்கு. இதுங்க மிளகாய் காய்ச்சிருக்கு, இதோ காய்ச்சிருக்கு மிளகாய் கண்ணு, அன்னாசி, சோளம். இதெல்லாம் சோளம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அவுத்திக்கிறேன், இதுதான் அவுத்திக்கிறை. அதுக்கப்புறமா இதெல்லாம் தக்காளி, தக்காளி கண்ணு. இது நாற்று போட்டு வச்சது. இதுவும் எல்லாம் இது செடியாக வர க்ரோ பேக்லேயே காய்க்கிறது. இது கொத்தரங்காய், கொத்தரங்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய். முதல்ல ஃபஸ்ட்டு காய்ச்சி இருந்துச்சு, குரங்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிடுச்சு, அதனால இந்த வலை போட்டிருக்கேன். இது தக்காளி, இது பாவக்காய், முருங்கை மரம் வச்சுருக்கேன், மாங்கன்று, பொம்பளி மாசு. இது செடியாக வர முள்ளங்கி பாருங்க, சொந்தமாக கொல்லையில் வச்சது. இது கேரட்டு, இது தென்னங்காய், இது ஊட்டி ஆப்பிள், கொத்தரங்காய் பாருங்க. இது முருங்கை, கருவேப்பிலை, மல்லிகைப்பூ கண்ணை, முருங்கை, மிளகாய் கண்ணை, கொய்யாக்காய், வாழை, பப்பாளி. இது எல்லாம் போட்டிருக்கேன், பீக்கெல்லாம் போட்டிருக்கேன், பீக்கேன், பாவக்காய், புடலங்காய் எல்லாம் போட்டிருக்கேன். அவுத்திக்கீரை மறுபடியும் வச்சுருக்கேன். இது பூண்டு, இது கொய்யா, இன்னொரு கொய்யா, இது லாவப்பழம், மருதாணை. இதுதான் என்னுடைய சின்ன மாடித்தோட்டம். எலுமிச்சம் கண்ணு, மினி ஆரஞ்சு, இது கூட வச்சுருக்கு பாருங்க, மினி ஆரஞ்சு. இது சப்போட்டா, நெல்லி, நாவ.
என்னுடைய மாடி தோட்டம் ஃபுல் வியூ அப்படியே எடுத்திருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்த ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மாடி தோட்டத்தில் எல்லாமே நல்லாவே பிக்கப் ஆகிடுச்சி. 3 மாதம் ஆச்சு நான் வச்சு, இதில் அவரை மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி, அதனால ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் யூடியூப்லலாம் பார்த்தேன், கொஞ்சம் எல்லாருக்கும் அப்படி அப்படி தான், ஒன்று ஒன்று ஏதாவது மிஸ்டேக் ஆகுது. ஒரு காய் நல்லாயிருக்கு, ஒன்று ஒன்று பூச்சி வச்ச மாதிரி இருக்குது. இலை மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வச்சுருக்கிறேன். பீன்ஸ் முக்கொண்டு எல்லாமே நல்லா தான் காய்க்குது. பீன்ஸ்லாம் பாருங்கள் நல்லா வச்சுருக்கேன். அவரை பூ நிறையா வச்சுருக்கேன், அந்தளவுக்கு காய் இல்லை செடி அவரையில். கத்திரிக்காயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு, கத்திரிக்காயும் அது மாதிரி இலை நிறையா இருந்ததுனால நான் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோன்னே கொஞ்சம் காயெலாம் நிறையா வைக்கிது, பூலாம் கொட்டாமல் இருக்குது. அது மாதிரி நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லா கஷ்டமும் கொடுத்துட்டு தான் வரேன் இன்ஷால்லா. அந்த இலையும் வேஸ்ட்டு பண்ண வேணாம், அதை இந்த வெட்டி போட்டிருக்கிறேன், கட் பண்ணி போட்டதை அதை அப்படியே காஞ்சவொன்னே அடுத்த பாட்டு ரெடி பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட்டு பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் சொல்லியிருக்கேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். மாடி தோட்டம் நம்ம வச்சுருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸு, நம்ம மாடியில் வந்து பாட்டு நிறையா வச்சுருக்குறோம், ஆரம்பிக்கும்போது சின்னதாக தான் ஆரம்பிக்கிறோம், அப்புறமா கொஞ்சம் வர வர நம்மளுக்கு ஆர்வம் அதிகமானதுனால நிறைய பாட்டு ரெடி ஆகிடுது. அதில் வந்து மாடி வந்து வீணாக போயிடுமேன்னு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதே டவுட்டு தான் எனக்கும். நிறைய யூடியூப்லேயும் பார்த்தேன், கொட்டாஞ்சிலாம் வைக்க சொன்னாங்க, அது வச்சாலும் நொடிக்குது, ஒரு அந்த கொட்டாஞ்சியில் உள்ள சாயமே கீழே இறங்கி தர கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமே இப்போ பார்த்தேன், கொஞ்சம் கடப்பாக்கல் வாங்கலான்னு பார்த்தேன், அது ரொம்பவும் காஸ்ட்லியாகவுமேண்டு வீட்டில் கிரானைட்லாம் இருந்துச்சு யூஸ் பண்ணது நீட் நீட்டாக, அது எல்லாத்தையும் பாருங்கள் அழகாக அந்தந்த சைஸ்க்கு வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வரேன். அது கல் வச்சுருக்கேன், செங்கல் தான், செங்கல் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்காது, கொஞ்சம் பார்க்குறதுக்கு இதாக இருக்கணுண்டு. அதுக்கு ஒரு குப்பை பை பிளாக் இருக்குல்ல, அதை வச்சு பேக்கிங் பண்ணி அதை வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கணுண்டு, அதனால் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். அது மாதிரி இது ஒரு சின்ன டிப்ஸு தான், பாருங்கள். கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது, நம்ம கூட்டுறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் வச்ச மிளகா ஃபஸ்ட்டு இப்போ தான் பிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷம். அது சோழ பதிவு